Harper Front of India Sarbaga Nadebetu Kundrika Kudia Save Democracy Janayate Padhapo Janayate Padhapo The Janayate Padhaka Kudia in the Kara Poratati Popular Front of India, Torachiaga, Palvere, Nigel Chigalayum, Palvere, Poratangalayum, Narati Kondrikita. Ade Mondre Samuhatin Kudimakalodia, Prasenegale, Tanade Nidikaga, Kadesi Pokarinamaga, Karadakudi, Samani of Akalin Kuranaga. நீதிமன்ற வளாகங்களில் எப்பொழுதும் குரல் எழுப்பக்கூடிய அந்த குரலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் இங்கே இணைந்திருக்கின்றனர். களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்களும் நீதித்துறையின் மூலமாக இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடக்கூடியவர்களும் இணைந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகத்தை அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய தேவையும் அவசியமும் தற்போது இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாடு சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ 70 ஆண்டுகளை கடந்துவிட்டது. அந்நிய ஆதிக்கம் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டது. ஆனாலும் கூட இந்த நாட்டுடைய குடிமக்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக போராட வேண்டிய சூழல் இங்கே எழுந்திருக்கிறது. பாரதிய பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் பேசிய தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்றார், இந்தியா இன்று வலுவான ஜனநாயக கட்டமைப்போடு இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். துடிப்பான ஜனநாயக அமைப்பாக இந்தியா செயல்படுவதாக குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே இந்தியாவில் தற்போது ஜனநாயகம் இருக்கின்றதா என்கிற கேள்வி நமக்கு எல்லாம் எழுகின்றது. ஜனநாயகத்தை பற்றி, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பல்வேறு புள்ளி விவரங்கள் இன்று இந்தியா தன்னுடைய ஜனநாயகத்தை இழந்துவிட்டதாகத்தான் குறிப்பிடுகின்றார். ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தூண்கள் அத்தனையும் தன்னுடைய ஜனநாயக கோட்பாடுகளை இழந்து நிற்கின்றன. ஊடகத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 180 நாடுகளில் 142வது இடத்தை ஊடகத்துறையில் ஜனநாயகம் இந்தியாவுடைய ஜனநாயகம் தெரிகின்றது. 142வது இடத்திற்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றது. ஜனநாயக தூண்களாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எவ்வாறு செயல்படுகின்றது, ஜனநாயக தூண்களாக இயங்கக்கூடிய ஊடகங்கள் எவ்வாறு செயல்படுகின்றது, ஜனநாயக தூண்களாக இருக்கக்கூடிய பாராளுமன்றங்கள் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை குறித்தெல்லாம் நாம் விவாதித்தால் இந்தியாவில் ஜனநாயகம் முற்றிலுமாக இல்லை என்கிற நிலையை நோக்கி இந்தியாவை இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிசவாதிகள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இந்த ஆளக்கூடிய இந்த பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை பின்புலமாக கொண்டு இன்று அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இந்த ஜனநாயகத்தை நம்பாதவர்கள், ஜனநாயக கோட்பாடுகளை நம்பாதவர்கள் தான் இந்த பாஜகவை சார்ந்த நபர்கள். ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலமாக இயங்கி இன்று அரசியலுக்கு வந்து இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்திய இந்த ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடிய வேலைகளை இன்று பாஜக செய்து கொண்டிருக்கின்றனர். இவள் எப்பொழுதும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். சுதந்திரம் அடைந்த பிறகு 1949 அவருடைய ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகை ஊடகம் ஆர்கனைசர் என்கிற அந்த ஊடகத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த நாட்டில் இந்த அரசியல் சாசன சட்டம் தேவையில்லை என்று குறிப்பிட்டார். இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டை கட்டமைக்க முடியாது, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, இந்த நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்றால் அதற்கு மனுஷ்மனிதான் சரியான சட்டமாக இருக்கும் என்று சொன்னார். இந்த
தீர்ப்புக்கு முன்னால் அனைத்து மக்களும் என்ன நினைத்தார்கள் என்றால், இது
முஸ்லிம்களுக்கு சொந்தமான இனம். இந்த இனத்துடைய அனைத்து டாக்குமெண்ட்களும் ஆவணங்களும் முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்றது. இதற்கு வேற யாரும் உரிமை கொண்ட கொண்டாடைய முடியாது. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ராமர் கோவிலுக்கு தான் இந்த இடம் சொந்தம் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த இடத்தை தங்களுக்கு உள்ளதாக கருதுகின்றார்கள் என்று எல்லாருமே நினைக்கும். இதில் நமக்கு நீதி கிடைக்கும் என்று கிடைத்தார்கள் முஸ்லிம்கள். தொடர்ச்சியாக இந்த நாட்டில் ஏமாற்றப்படக்கூடிய சமூகம், அதுவும் குறிப்பாக இந்த ஜனநாயக அமைப்புகளால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படக்கூடிய சமூகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முஸ்லீம் சமூகம் தான். அதுல தொடர்ச்சியா நீதிமன்றத்தை நம்பி 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 ஏமாந்தவர்கள், அது பாபர் மசூதியை இஸ்லாமில் ஏமாந்தவர்கள், இதே போன்ற ஒரு ஏமாற்று வேற எந்த சமூகத்துக்கும் நடந்தாலும் மிகப்பெரிய புரட்சியாக மாறியிருக்கும். ஆனால் என்ன நடந்தது? அனைவர்களும் நம்பி கொண்டிருந்தோம் இந்த பாபர் மசூதியை தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரும் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அட்லீஸ்ட் இது நமக்கு சொன்ன பாதி உனக்கு எடுத்துக்கோ, பாதி அவனுக்கு எடுத்துக்கோ என்று சொல்வார்கள் என்று கூட நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் என்ன நடந்தது என்றால், ரஞ்சன் கோகாயுடைய தீர்ப்பு, பாபர் மசூதி இது சட்டவிரோதமாக தான் இடிக்கப்பட்டது என்று சொன்னார். பாபர் மசூதி இடிப்பதற்கு முன்னால் முஸ்லிம்கள் தனி அமைப்பாக எங்கேயுமே இயங்கவில்லை. காங்கிரஸ்ல இருந்திருக்கின்றோம், கம்யூனிச கட்சியில் இருந்திருக்கின்றோம், மற்ற ஜனநாயக அமைப்பு என்று சொல்கின்றீர்களே அத்தனை அமைப்புகளையும் நாங்கள் இருந்திருக்கிறோம். நீங்க எங்களுக்காக என்னங்க குரல் கொடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது முஸ்லிம்களுக்காக சீட்டு வழங்கியிருக்கின்றீர்களா? இடம் கொடுத்திருக்கின்றீர்களா? எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க போகும்போது அவர் சொன்னார், அதெல்லாம் உண்மை, நாங்கள் இணைத்த தவறு காரணமாகத்தான் இவ்வாறு நீங்கள் தனி அமைப்புகளாக செயல்பட வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வருகின்றது. எங்களுடைய தவறு எங்களுக்கு புரிகின்றது, ஆனால் எங்களால் எதுவுமே செயல்படுத்த முடியவில்லை என்கிற ஆதங்கத்தை அவருக்கு தெரியப்படுத்திருக்கிறார். இன்னைக்கு அப்படிதான் எல்லா அமைப்புகளும் இருக்கின்றன. அவர்கள் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்கின்றது என்றால், ஆர்எஸ்எஸ் நம்ம வந்து பகிச்சிக்கவே கூடாது, தேர்தலுக்காக எதை பகிச்சிக்கலாம், பிஜேபி வந்து நம்ம வந்து பகிச்சிக்கலாம் என்கிற நிலையில் தான் இன்று ஜனநாயக அமைப்புகள் இருக்கின்றது. ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் தீய வேர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் தான் இந்த பிஜேபி இயக்குகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் தான் இந்த மதவாதத்தை இந்தியாவில் புகுத்துகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கக்கூடாது என்பதை விரும்புகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்களும் செயலாற்றவில்லை, அப்படி செயலாற்றுகின்ற அமைப்புகளை குறித்து உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அமைப்பு ஜனநாயகத்தில் மிக முக்கியமான அங்கம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்காக குரல் கொடுப்பதல்ல, எங்களோடு இணைந்து நீங்கள் இந்த ஜனநாயகத்தையும் இந்த ஜனநாயகத்துக்கு உள்ளே முஸ்லிம்களும் உட்படுவார்கள் என்கிற சிந்தனையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், யார் வந்தாலும் முஸ்லீமுடைய பிரச்சனை தீர்வதே வந்து கிடையாது. யார் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தாலும் முஸ்லீமுடைய பிரச்சனை வந்து தீர்தான் சொல்லி பார்த்தா தீர்வது வந்து கிடையாது. முஸ்லீம்களுக்கு குரல் கொடுத்தா உடனே என்ன செய்வான், பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் நம்மளை வந்து விமர்சனம் செய்வான் என்கிற அச்சம் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எழுகின்றது. இந்த எண்ணங்கள் வந்து சரியான எண்ணங்கள் கிடையாது, இந்த போக்கு சரியான போக்கு கிடையாது. உங்களுடைய போக்குகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் மாற்ற வேண்டும். மாற்றி உண்மையாக நேர்மையாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். நேர்மையாக உங்களுடைய அறிக்கைகள் இருக்க வேண்டும். நேர்மையாக உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஆட்சிகள் மாற்றம் வந்து தமிழகத்திலையும் நடந்துச்சு, ஆட்சி மாற்றம் தமிழகத்திலையும் நடந்து விட்டது. ஆனால் கோவையில் சமீபத்தில் இதற்கு முன்னால் வந்து மதுரையில் தொடர்ச்சியாக வெடிக்காத வெடிகுண்டு, வெடிக்கவே இல்லை, வெடிக்காத வெடிகுண்டுகளுக்காக நூற்றுக்கணக்கான இளைஞர்களை, முஸ்லீம் இளைஞர்களை கூப்பிட்டு இல்லீகலாக வந்து கூப்பிட்டு விசாரணை என்ற பேரில் கடுமையான முறையில் என்ன செஞ்சாங்க, இந்த காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டாங்க, கடுமையாக நடந்து கொண்டாங்க. அவருடைய எண்களை வாங்குவது, அவங்க குடும்பத்துடைய டேட்டாஸை தகவல்களை வந்து பெறுவது, இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. மிகப்பெரிய போராட்டம் செய்வதற்கு உண்டான மதுரையில் நாங்கள் நடத்தணும், அனைத்து அமைப்புகளையும் இணைத்து நாங்கள் நடத்தணும். அதுக்கு பிறகு இன்னும் அது குறைஞ்சது. இன்னைக்கு அதே தான் இப்பொழுது சமீபத்தில் இங்கே கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கின்றது. கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு, ஏதோ ஒரு குற்ற செயல் நடந்திருக்கின்றது. நடந்த பிறகு அந்த இடம் எந்த இடத்துல வந்து யாரெல்லாம் கிராஸ் பண்ணி போனாங்க, யார் குறிப்பாக முஸ்லீம்,
அந்த டவருக்கு கீழே என்னென்ன செல் நம்பர் எல்லாம் அங்க கடந்து போயிருக்கின்றதோ அத்தனை பேரையும் விசாரணை என்கிற பெயரில் அழைத்து ஏறத்தாழ 400 பேர்களை விசாரித்து இருப்பதாக தகவல் உள்ளது. ஏறத்தாழ 400 பேர்கள், 400 இளைஞர்களை, பெண்களை, யுவதிகளை அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். என்ன விசாரணைன்னா, நீங்க ரெண்டு சிம் வச்சிருக்கிற, இந்திய ஜனநாயகத்தில் ரெண்டு சிம் வைக்கவே கூடாதா? அவன் வந்து டெலிபோனையே, அரசு வழங்கிய டெலிபோனையே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு கனெக்ஷன்களை வாங்கி வச்ச அந்த நாட்டில் சொந்த காசுல சிம் வைக்கிறது, ரெண்டு சிம் வைக்கிறது குற்றச்சு. கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, சம்மன் அனுப்பப்படவில்லை. விசாரிக்கின்ற போது ஏன் உன் குடும்பம், உன்னுடைய பேரில் இது இல்லையே, உன்னுடைய குடும்பத்தார்கள் யாரெல்லாம், அவருடைய அத்தனை டேட்டாஸ் வந்து வாங்குறாங்க, உனக்கு எதற்கும் தேவை, இங்கே இந்த குற்ற செயல் நடந்ததா இல்லையா என்பதை நீ விசாரிக்க வேண்டும். விசாரிப்பதற்கு உனக்கு என்ன இந்த ஜனநாயகத்தில் சுதந்திரம் தரப்பட்டிருக்கின்றதோ அந்த சுதந்திரத்தை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் விசாரணையை மேற்கொள்ளலாம். அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் ரூல்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறாமல் என்ன செய்யலாம், நீங்கள் லீகலாக அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம், ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லாம் இல்லீகலாக வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம கடைசியாக நம்முடைய மாவட்டத்துடைய நிர்வாகம் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார்கள். கமிஷனரை பார்த்து நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், இது மிக மோசமான செயல் என்பதை குறிப்பிட்டு அவர்களுக்கு ஒரு மனுவையும் நாம் அளித்திருக்கின்றோம். இப்போ கொஞ்சம் குறைந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆக யார் வந்தாலும் யார் வரவில்லை என்றாலும் பாதிக்கப்படுவது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சமூகம், தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பாதிப்பை உணர்ந்து இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைத்துவங்க வேண்டும் என்றால், அந்த ஜனநாயகம் தலைத்துவங்க வேண்டும் என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அத்தனை குடிமக்களும் சமமாக நடத்தப்பட்டால் மட்டும்தான் நாட்டில் அந்த ஜனநாயகம் திளைத்திருக்கின்றது, ஜனநாயகம் இங்கே இருக்கின்றது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போராடக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் இந்த ஜனநாயகத்தில், இந்த ஜனநாயக கட்டமைப்பில் முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள் என்ற சிந்தனையோடு அணுக வேண்டும். அனைவர்களும் இணைந்து இந்த நாட்டை பாதுகாப்போம். இந்த தீய சக்தியிலிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதை நம்முடைய கொள்கைகளாக எடுத்துக்கொண்டு அதற்காக ஏற்கனவே வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் சொன்னது போல மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் துவங்குவோம். உண்மையான சுதந்திரத்தை நாம் பெற்று இந்திய மக்களுக்கு சமர்ப்பணம் செய்து கொடுப்போம் என்ற கோரிக்கையை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.